இந்த விழாவில் முன்னர் பேசும் பொழுது நண்பர் யுரேகா சொன்னது அண்ணன் செந்தமிழ் சீமான் எழுச்சுரையாற்றுவார், நண்பர் அமீர் வீர உரையாற்றுவார் என்றார். நான் வீர உரையாற்ற வரவில்லை, ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் பெரிதும் நேசிக்கின்ற என் அண்ணன் செந்தமிழன் சீமான் இருக்கும் மேடைகளில் நான் எப்பொழுதுமே வீர உரை ஆற்றுவதில்லை, கேட்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. ஒரு சூரியன் இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்து டார்ச் லைட்லாம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது, அதை பார்த்து ரசிச்சுட்டு அதனுடைய வெப்பத்தை உணர்ந்தவர்களாகத்தான் போகணுமே தவிர அதற்கு அருகில் டார்ச் லைட் தேவையில்லை. இது நான் நீண்ட காலமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் இருக்கிற மேடையில் பேச மாட்டேன் நான். இந்த சினிமாவை ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் கற்றுக்கொண்டு அதை அழகாக கையாண்டவர் நண்பர் யுரேகா. அவருக்காகத்தான் இந்த விழாவுக்கு வந்தேன். அப்படித்தான் இந்த காட்டுப்பய காளி சார் திரைப்படத்தையும் அவர் முதல்ல இருந்து என்னை அழைச்சிட்டு இருந்தார் படம் துவக்கத்தில் இருந்து. அப்போ இந்த விழாவில் சொன்னார், நாங்கள் வந்து ஏழைகளுக்கு சில மளிகை பொருட்கள் உதவி செய்கிற ஒரு திட்டம் வச்சுருக்கோம், நீங்கள் வரணும். அப்புறம் அடுத்தவர் சொன்னது அண்ணன் சீமானையும் உங்களையும் மட்டும்தான் அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. அப்போ விழாவிற்கான நோக்கம் என்னன்றது எனக்கு தெளிவாக புரியுது. அவர் ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளராக இருக்கிறாரு, இந்த படத்தில் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகனும் அதே சிந்தனையோடு இருக்கார். அப்போ இவர்களுடைய அன்பை ஏற்று அண்ணன் சீமான் வருகிறார் என்று சொன்ன உடனே மறுப்பேதும் சொல்ல முடியாமல் இந்த விழாவில் இந்த மேடையில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். ஒரு வருத்தம் இருக்கு எனக்கு, நடிகர் அவர்களுக்கு வந்து இந்த மேடையில் வந்து மிகப்பெரிய மாலை போட்டு அவருடைய ரசிகர் மன்றத்தினர் வந்து கொண்டாடினது எனக்கு வருத்தம். செந்தமிழன் சீமான் இருக்கிற மேடைகளில் இது போலெல்லாம் நடக்கக்கூடாது, நடக்கவும் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது. ஏன்னா அவருடைய மேடைகள் அப்படித்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. நாளைய தலைமுறை பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கணும்னு தான் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார். ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவது என்பது மாலை போட்டு கௌரவப்படுத்துவதல்ல, அவன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கௌரவப்படுத்துவது, அவன் அருமை பெருமைகளை எடுத்து பேசி கௌரவப்படுத்துவது தான் மாலை மரியாதை. ஒருவன் கௌரவத்தை உயர்த்தி விடாது என்ற சிந்தனைகளை பல மேடைகளில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் சீமான் அவர்கள். ஆனால் அவர் மேடையில் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஜெய்வந்த் இங்கே பேசும் பொழுது இறுதியாக ஒன்று சொல்லி முடித்தார், வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்று. தமிழகத்திலே தமிழ் திரையுலகிலே இங்கே கதாநாயகனராக இருப்பவர்கள், இத்தமிழகத்தை ஆள நினைப்பவர்கள், தமிழ் மண்ணில் முதலமைச்சர் பதவியை வைக்க நினைப்பவர்கள் ஒருவர் கூட எந்த நடிகரும் மேடைகளில் இதை சொன்னது கிடையாது. தான் சிறிய நடிகராக இருந்தாலும் வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்க வேண்டும் என்கின்ற சொன்ன காரணத்தினால் சிறிய நடிகராக இருந்த ஜெய்வந்த் இன்று முதல் பெரிய நடிகராக அறியப்படுகிறது. அப்புறம் இன்னொரு 50 பேருக்கு மளிகை சாமான் வழங்குறாங்க ஒரு மாதத்திற்கான. ஒரு புறம் இது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஒரு புறம் கொஞ்சம் வருத்தமாகவும் இருக்குது. என் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய இது போன்ற மக்கள் இன்றும் ஒரு அரங்கத்திற்குள் ஒரு மாதத்திற்கான மளிகை சாமான்களை வாங்கி செல்லக்கூடிய நிலைக்கு எங்களை இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்களே என்ற வேதனை இன்னும் எழுகிறது. அப்போ இந்த ஒரு மாதத்துக்கு கொடுத்த என்ன செய்யறது, வாழ்நாள் முழுவதும் கொடுக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் யார் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற எவனொருவன் தலைமை பொறுப்பில் இருக்கிறானோ அப்போ தான் அவனால தான் வாழ்நாள் கூட கொடுக்க முடியும், அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவனை நம்ம தேர்ந்தெடுக்கணும், அந்த பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம இங்கே பேசும் பொழுது அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும்னு சொல்லும், இதே கூட்டம் வேற எங்கேயாவது உட்காந்துருந்தா அங்கே வேற ஒருத்தரை முதலமைச்சராக்கணும்னு சொல்லும். நம்ம இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். தமிழன் என்றைக்கும் நிறம் மாறாமல் தடம் மாறாமல் தொலைநோக்கு பார்வையோடு நம் தலைவன் யார் என்று தெளிவாக சிந்தித்தால்தான் யாரிடமும் கையேந்தாத ஒரு உறுதியான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு தன்மானமிக்க வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ முடியும்னு கேட்டால் நமக்கான தலைவனை நம்ம சரியாக தேர்ந்தெடுக்கும் பொழுது தான் நிகழும். இவருக்கு சொல்கிறாரு அண்ணன் முதலமைச்சர் ஆகணும்,
நீங்கள் அவருக்கு பக்கத்தில் அமைச்சர் ஆகணும்னு. எனக்கு அமைச்சர் ஆகணுன்ற எண்ணம்லாம் எப்பொழுதுமே கிடையாது. அது நான் பல முறை சொல்லியிருக்கேன். நான் எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்குது, என்னுடைய அப்பனும் பாட்டனும் தொலைத்த உரிமை, இழந்த மானத்தை மீட்டெடுக்க சில தமிழ் பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய மூத்த அண்ணன்கள் இங்கே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவராக நான் அண்ணன் செந்தமிழன் சீமானை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கேன்னு சொல்வேன். ஒருபுறம் அண்ணன் திருமாவளவன் போராடிக்கிட்டு இருக்காரு, ஒருபுறம் மாணவ இளைஞர்களிடம் இந்த தமிழ் சமூகம் எப்படி இருக்கணும், நாளைய தமிழகம் எப்படி இருக்கணும்னு அண்ணன் சகாயம் போயிட்டு இருக்காரு. அரசியல் களத்திலே அவர்களை எல்லாம் எப்படி பயிற்றுவிக்க வேண்டும், லஞ்சம் ஊழலை மட்டும் பேசிக்கொண்டிருந்த மேடைகளில் மண்ணையும் மலையும் காத்தையும் உயிரினங்களையும் ஜீவராசிகளையும் தண்ணியையும் ஆற்றையும் குளத்தையும் எல்லாவற்றையும் பேசி, இங்கே சொன்னீர்களே தமிழன் என்று சொல்லடா தலைநிமன் இல்லடானே, இதை சிறுவர் முதல் பெரியவர் வரை உறக்க சொல்ல வைத்தவராக தான் நான் பார்க்க அண்ணன் செந்தமிழன் சீமான் நான் பார்க்குறேன். கூல்சிலே சொல்லும்போது சொன்னார், நீங்கள் புத்தகங்கள் எல்லாம் படிக்க வேணா, அண்ணனுடைய பேச்சை கேட்டாலே போதும்னு சொல்லி. அது உண்மைதான். என்னை போன்றவர்களே கூட அவருடைய பேச்சுகளிலிருந்து நிறைய எடுத்துத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி அவரிடம் நான் படித்ததே அதிகமாக இருக்கிறது. அதனால் சீமான் என்பவர் என்னுடைய அண்ணன், இழந்த மானத்தையும் உரிமையை மீட்க போராடுகின்றவர்களில் முதன்மையாக போராடிக்கிட்டு இருக்கேன். நான் யாரெல்லாம் அந்த சிந்தனையோடு போகிறாங்களோ அவங்க பக்கத்துலலாம் நிற்பேன். ஒரு மேடையில் நீங்கள் என்ன அண்ணன் சீமானோட நிற்கிறீங்க, இன்னொரு மேடையில் இன்னொருத்தரோட நிற்கிறீங்க அப்படிமா. என் அண்ணங்க தனித்தனியாக நின்று போராடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. யார் போராடி போய் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி நின்று கைதட்டி ஆரவாரம் செஞ்சு அவர் கூட ஓட வேண்டியது மட்டும்தான் எனக்கு பொறுப்பை தவிர, நானும் போய் நானும் இந்த கட்சியில் அமர்ந்து அமைச்சராகணுன்ற எண்ணம் ஒரு நாள் கூட கிடையாது. ஆனால் யார் எடுத்துகிட்டு வந்தாலும் அவர்களுக்கு பக்கபலமாக உறுதியாக இருக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் ஒரு திரைக்கலைகளாக ஒரு தமிழ் சமூகத்தினால் பிறந்த ஒரு சாதாரண மனிதனாக தமிழனாக எனக்கும் பொறுப்பு இருக்குது. என்னை போன்றவர்களுக்கு தான் இங்கே அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறத நான் உணர்றேன். எம்ஜிஆருக்கு பிறகு நான் பார்த்தது இந்த மேடையில் சிலர் திட்டமிட்டு செஞ்சுருப்பாங்க, சிலர் உருவாக்கி வச்சுருப்பாங்க. அண்ணன் சீமானை அங்கே வந்து இந்த பாட்டி ஒருத்தவங்க வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், இவரும் முத்தம் கொடுத்த உடனே பழைய காட்சிகள் எல்லாமே எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவங்க மேடைக்கு வரும்போது ரொம்ப அழகாக உச்சி முகர்ந்து ரொம்ப பக்கத்தில் நெருக்கி, உனக்கு இன்னும் 100 ஆயுசு இருக்கணும் தம்பி, நீ ரொம்ப போராடணும் தம்பின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை ரொம்ப அன்போடு எங்கள் அண்ணன் ஏற்றுக்கிட்டாரு. நிச்சயமாக இந்த காட்டுப்பயசார் காளி என்கிற பாராட்டு விழாவில் இந்த திரைப்படத்திற்கான பாராட்டு விழா இல்லை, இது வந்து உங்களை நீங்கள் யாருன்னு உணர்த்துவதற்கான ஒரு விழாவாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் இது வெறும் சம்பிரதாயமான விழாவாக நான் பார்க்கிறேன். அப்படி இந்த விழாவின் மூலமாக இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அனைத்து பணியாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.